வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நாம பண்ற தர்ம காரியங்களை பத்தி நாமே பேசிக்கிறது புண்ணியத்தை தராது அப்படின்னு மகாபெரியவா அறிவுரை சொல்றார். ஒரு செல்வந்தரை பார்த்து, நீ சகசிர போஜனம் தானே பண்ணிருக்க, இரு இங்க ஒரு பாட்டி இருக்கா, அவ லட்ச போஜனம் பண்ணிருக்கா தெரியுமோ, பல லட்ச தீபங்கள் போட்டிருக்கா தெரியுமோ அப்படின்றார் மகாபெரியவா. அந்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவத்தை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவாளிடம் அந்த பாட்டிக்கு அபார பக்தி. மிகவும் ஏழை, கணவனோ குழந்தைகளோ யாருமே கிடையாது. மகாபெரியவா சொன்னபடி மடி பண்ணி கொண்டு கையில் கிடைத்த சொல்ப பணத்தில் சிக்கனமாக வாழ்க்கையை நடத்துபவள் அந்த பாட்டி. தினமும் மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுவது ஒன்றுதான் அந்த பாட்டியின் ஜீவாதாரமே. ஸ்ரீமடத்தில் வழக்கமாக மகாபெரியவா அமரும் இடத்தை நன்றாக அலம்பிவிட்டு சுத்தம் செய்து அழகாக கோலம் போடுவாள், தீபங்களை ஏற்றி வைப்பாள். இதுதான் அவளுடைய உயிர் மூச்சான தினப்படி கைங்கரியம். ரெண்டே ரெண்டு புடவைகள்தான், பளிச்சென்று தோய்த்து கட்டி கொண்டு வருவாள். மூன்றாவதாக ஒரு புடவை வாங்கக்கூட பட்ஜெட் இடம் கொடுப்பதில்லை. ஆனால் எதையுமே மகாபெரியவாளிடம் அவள் இதுவரையும் கேட்டதே இல்லை. மகாபெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்தார். மகாபெரியவாளுக்காக அரிசி குருணையும் வெல்லமும் கொண்டு வந்திருக்கேன், மகாபெரியவா தயவு பண்ணி சுவீகரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டார். மகாபெரியவா சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த பாட்டியை ஜாடையால் அழைத்தார். இந்த குருணை அரிசி வெல்லம் இரண்டையும் எடுத்துக்கோ, இங்க நம்ம காஞ்சிபுரத்துல எங்கெங்க எறும்பு புத்து பாக்குறியோ அங்கெல்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு அரை அழாக்கு வீதம் போட்டுடு அப்படின்னு சொன்னார் மகாபெரியவா. பாட்டிக்கோ பரம சந்தோஷம். தெய்வத்தின் உத்தரவை பக்தி ஸ்ரத்தையோடு சிரமேற்கொண்டு அலைந்து திரிந்து கண்ணில் தென்பட்ட எறும்பு புற்றுக்களுக்கெல்லாம் மகாபெரியவா சொன்னது போல் போட்டுவிட்டு மகாபெரியவாளிடம் வந்தாள். போட்டுட்டியா என்று கேட்டார் மகாபெரியவா. ஆச்சு என்றால் அந்த பாட்டி. பெரியவா சற்று தள்ளி இருந்த ஒரு தட்டில் பெரிய மலை போல் பஞ்சு திரிநூலும் ஒரு டின் நிறைய எண்ணெயும் இருந்ததை பார்த்தார். பாட்டிக்கு அடுத்த கைங்கரியம், இந்த திரிநூலை கட் பண்ணி நம்ம காஞ்சிபுரத்துல ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் எவ்வளோ விளக்குல போட முடியுமோ அவ்வளவுக்கும் போடு. தினமும் ரெண்டு மூணு கோயிலுக்கு போய் விளக்கேத்தினாலும் போறோம், செய்யறியா அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா அந்த பாட்டியை பார்த்து. சிரித்து கொண்டே உத்தரவிட்டார் மகாபெரியவா. சாதாரணமாக மகான்கள் நம்மை லேசாக கடாட்சம் பண்ணினாலே எங்கேயோ பறப்போம். ரெண்டு வார்த்தை பேசிவிட்டாலோ லேசாக கிறுக்காக ஆகிவிடுவோம். இந்த மாதிரி கைங்கரியத்தை தந்து அதுவும் சிரித்து கொண்டே தந்தால் வெளியே பார்க்க எப்படி இருக்குமோ தெரியாது. உள்ளுக்குள்ளே கட்டாயம் கல் குடித்த குரங்கு போலத்தான் தெய்வீக போதையில் இருப்போம். தெய்வத்தின் சிரிப்பிற்கு அத்தனை மகத்துவம். மகாபெரியவா சொன்னதே என்னோட பாக்கியம். அன்பின் மிகுதியால் கண்ணீர் வந்துவிட்டது அந்த பாட்டிக்கு. சில நாட்களில் இந்த கைங்கரியத்தையும் அழகாக ஸ்ரத்தையோடு பண்ணிவிட்டு மகாபெரியவாளை தரிசனம் செய்ய வந்தால் அந்த பாட்டி. மகாபெரியவா தலையை ஆட்டி அவள் காரியத்தை அங்கீகரித்தார். சில நாட்கள் கழித்து ஒரு பெரிய பணக்கார பக்தர் ஒருவர் மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். உள்ளே நுழைந்ததிலிருந்தே ஒரு ஆடம்பரமான ஆர்ப்பாட்டம் தெரிந்தது. மகாபெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வரவழைத்து கொண்டு குழைவோடு தன் பிரதாபத்தை போலியான பணிவோடு பீற்றிக் கொள்ள ஆரம்பித்தார் அந்த செல்வந்தர். மகாபெரியவா சகசர போஜனம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், கோயில்ல லட்ச தீபம் போட்டிருக்கேன், மகாபெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னார் அந்த செல்வந்தர். எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைத்தாலும் தற்பெருமை படக் படக் என்று தலையை தூக்கத்தான் செய்தது. பேச்சிலும் சரீர குழைவில் மட்டும் வினயமாக நடித்தார். மகாபெரியவா சொன்னார், நாம பண்ற தர்ம காரியங்களை பத்தி நாமே பேசிக்கிறது புண்ணியத்தை தராது. நீ சகசிர போஜனம் தானே பண்ணிருக்க, இரு இங்க ஒரு பாட்டி இருக்கா, அவ லட்ச போஜனம் பண்ணிருக்கா தெரியுமோ, பல லட்ச தீபங்கள் போட்டிருக்கா தெரியுமோ என்றார் மகாபெரியவா. பணக்காரர் ஷாக் அடித்த மாதிரி முழித்தார். அவ்வளவு பணக்காரியா யார் இது, ரேங்க் பொசிஷனில் தன்னை மிஞ்சிவிட்டாலே
என்று யோசித்தார் அந்த செல்வந்தர். பக்கத்தில் இருந்த பாரிஷதரிடம் உத்தரவிட்டார் மகாபெரியவா அந்த பாட்டியை கூப்பிட்டு வரும்படி. பாட்டியும் வந்தாள். மகாபெரியவா சொன்னார், இவதான் அவ்வளோ பெரிய உத்தமமான காரியத்தை பண்ணவ. உடனே அந்த செல்வந்தர் பாட்டியை பார்த்தார். பழைய நார்மடி புடவை, கழுத்தில் ஒரே ஒரு ஸ்படிக மாலை, நெற்றியில் பட்டையாக விபூதி. என்ன இது, இந்த கந்தல் புடவையா, லட்ச போஜனமா, லட்சோப லட்ச தீபமா? பணக்காரர் மனசில் எண்ணங்கள் ஓடியது. மகாபெரியவா சொன்னார், ஒன்னு தெரிஞ்சுக்கணும், சர்வ ஜீவன்லையும் பகவான் வியாபிச்சிருக்கான். பிரம்மாலேந்து பிபீலிகம் வரைக்கும், அதாவது எறும்புகள், பிபீலிகம் என்றால் எறும்பு, எறும்புகள் வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கான். மனுஷா கிட்டையும் அவன் தான் இருக்கான். நீ 1000 மனுஷாலுக்கு அன்னம் போட்டிருக்க, ஆனா இந்த பாட்டியோ பல லட்ச ஜீவன்களுக்கு, அதாவது எறும்புகளுக்கு ஆகாரம் போட்டிருக்கா. ஏதோ ஒரு கோயில்ல லட்சதீபம் போடுறதுக்காக நீ திரவிய சகாயம் பண்ணிருக்க, அதாவது திரியும் எண்ணெயும். லட்சதீபத்துக்கு எண்ணெயும் திரியும் போட்டு உன்னால ஏத்தவே முடிஞ்சிருக்காது. ஆனா இந்த பாட்டி பல கோயில்களுக்கு போயிருக்கா, பக்தி ஸ்ரத்தையோட அகல் வாங்கி எண்ணெய் ஊத்தி திரி திரிச்சு போட்டு தன் கையாலேயே அத்தனை தீபத்தையும் ஏத்திருக்கா என்றார் மகாபெரியவா. பணக்காரர் தலையை குனிந்து கொண்டார். அதுவரை உள்ளே கொதித்து கொப்பளித்து கொண்டிருந்த அவருடைய டம்பமும் அகங்காரமும் மகாபெரியவா என்னும் ஞான மழையால் அப்படியே அடங்கி அணைந்தது. மகாபெரியவாளுக்கு தெரியாதா என்ன, அவருக்கான ட்ரீட்மெண்ட் முடிந்து அவர் சொஸ்தமாகி விட்டார் என்று. அவரை அழைத்து பிரசாதம் தந்து வேறு விஷயங்களை பற்றி பேசி ஆபரேஷன் பண்ணிய மனசில் மருந்தையும் தடவினார் மகாபெரியவா. கோயில்களுக்கோ வேறு தர்ம காரியங்களுக்கோ பணம் கொடுப்பது நிச்சயம் நல்ல தர்மமான செயலே. அதே சமயம் இந்த நல்ல காரியங்களை முடிந்தவரை நாமே நம் கையால் செய்வது நிச்சயம் நமக்கும் மனசாந்தியை தரும். எங்கோ ஊரில் இருக்கும் தங்கள் மகன் லட்ச லட்சமாக பணம் அனுப்பி வேண்டியதை வாங்கிக்கோ, க்ஷேத்ராடனம் சௌகரியமா ஃப்ளைட்ல போங்கோ என்று கூறினாலும் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள் தான். ஆனால் அதே சமயம் உங்க ரெண்டு பேரையும் நானே காசிக்கு கூட்டிட்டு போறேன் என்று மகனை கூட்டிக் கொண்டு போனால், இந்த இரண்டில் எதில் மகனுக்கும் பெற்றோர்களுக்கும் அதிக சந்தோஷமும் சாந்தியும் கிடைக்கும் என்று கேட்டு தன் அறிவுரையை முடித்து கொண்டார் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.